ஹாய் டால், இப்போ உலகமே ரெண்டே விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஒன்று கொரோனா வைரஸ், இன்னொன்று வடகொரியா. வாங்க டாபிக் உள்ள போகலாம். வடகொரியா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கொரோனா பற்றி ரொம்பவே நம்ம பார்த்துட்ருக்கோம் நியூஸ் சேனலில். ஸோ வடகொரியா பற்றி பார்ப்போம். வடகொரியா இதனுடைய தலைநகரம் பியோங்யாங். மொழி கொரிய மொழி. மக்கள் தொகை 3 கோடி அல்லது 3 கோடிக்கும் சற்று குறைவு. இவங்களுடைய மதம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு மதமும் கிடையாது. இந்த நாட்டில் 60% பேர் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாமல், 64% பேர் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாமல், 36% பேர் வந்து ஷீண்டோயிசம் மற்றும் கிறிஸ்தவம் அப்புறம் புத்த சமயத்தை பின்பற்றவங்களா இருக்காங்க. ஷீண்டோயிசம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஜப்பானுடைய தாய் மதம் வந்து ஷீண்டோயிசம்ங்கிற மதம். மற்றபடி புத்தம் கிறிஸ்தவம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த மதங்களை இவங்க இப்போ அந்த 36% பின்பற்றினாலும், அவங்க பொதுவெளியிலையோ பொது இடத்துலையோ மதத்தை பிரச்சாரம் பண்ணியோ இல்லை மத ரீதியான அடையாளங்கள் ஏதாவது இருந்தாலோ உடனடியாக அவங்களுக்கு மரண தண்டனை தான். அந்த நாட்டில் மதம் வந்து ஊக்குவிப்பது மிகப்பெரிய கடுமையான தவறாக வந்து பார்க்கப்படுது. அதுக்கு மிக கடுமையான தண்டனையும் கொடுக்கப்படுது. ஓகே, இப்படி இருக்கிறப்போ வடகொரியா எப்படி வந்து வடகொரியா தென்கொரியா, என்ன வடகொரியா தென்கொரியா எப்படி பிரிஞ்சது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 1871 காங்வா அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு. அந்த காங்வா தீவுல அமெரிக்க படைகளுக்கும் கொரியன் படைகளுக்கும் இடையே ஏதோ ஒரு சண்டை வருது. இதுக்கு முன்னாடி நாடுலாம் அப்படியே சின்ன சின்ன சிறு குறு நாடுகள் இடியோபஸ்கள் மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்து பிற்பகுதியில் 1800 பிற்பகுதியில் இந்த கொரிய தீபகற்பத்து சைடு வந்து ஒரு நாடு உருவாக்கினா கொரிய நாடு. ஓகேங்களா, அந்த கொரிய நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்க நாட்டு வீரர்களுக்கும் 1871 காங்வா தீவுல ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில கொரிய படை வீரர்கள் 243 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. இதற்கு ஜப்பான் வந்து ஆதரவு கொடுக்குது. ஒரு வர்த்தக ரீதியான ஒரு ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு அடுத்தது 1910 ஜப்பான் கீழே முழுசா சரணடைஞ்சு கொரியா வந்து முழுவதுமா இதாயிடுச்சு. ஸோ முழு கட்டுப்பாட்டில் கொரியாவோட கட்டுப்பாடு வந்து ஜப்பான் கிட்ட வந்துச்சு 1910 வந்த பிறகு. அதுக்கு ஒரு 10-15 ஆண்டுகள்லேயே 2 உலக போர் வந்து ஜப்பானே இன்னொரு நாட்டு சரணடைய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ என் நாடே என்னால் பார்த்துக்க முடியல, உன்ன என்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொரியா வந்து இது பண்ணிட்டாங்க, விடுதலை கொடுத்துட்டாங்க. கொரியா விடுதலை அடைஞ்சிருது. விடுதலை அடைஞ்ச பிறகு வடக்கு பகுதியில் உள்ளது ரஷ்யா வந்து ஆதிக்க செலுத்து, தெற்கு பகுதியில் உள்ளது அமெரிக்கா ஆதிக்க செலுத்து. இப்படி ஆதிக்க செலுத்தின பிறகு கிட்டத்தட்ட 1948 ரெண்டு பேரும் ஒரு சூழ்ச்சியால், அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்குமே ஆல்ரெடி ஆகாது. ஸோ இந்த சூழ்ச்சியால 1948 வடகொரியா தென்கொரியா அப்படின்னு சொல்லி பிரிகிறாங்க. பிரிஞ்ச பிறகு 1950 வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் ஒரு போர் வருது. அந்த போர்ல தென்கொரியாவுக்கு முழு சப்போர்ட்டா இறங்கி அமெரிக்கா இறங்கிருது. இறங்கி வடகொரியாவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. வடகொரியாவில் நிறைய அப்பாவி மக்கள்லாம் இறந்து போயிறாங்க. போர் முடிவுக்கு வருது. ஓகேப்பா ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி போய் போர் முடிவுக்கு வந்தது. அன்னையிலேருந்து அமெரிக்கா வந்து வடகொரியாவுக்கு பரம்பரை பகையாளியாக வந்து மாறுறாங்க. இது ஒரு சைடு அப்படி இருக்க, 1965 1978 வரைக்கும் வடகொரியா அதீத பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சதான் வந்து வரலாறுல இருக்கு. என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பின்பற்றி வந்த தென்கொரியா வந்து பொருளாதாரத்தில் தேய்வு நிலை தான் அடைஞ்சிருக்கு. பட் ஆனால் வடகொரியா மிகுந்த உச்சநிலை அடைஞ்சிருக்கு. 1965 புரட்சியாளர் ஷேக்வர் அவர்கள் அந்த நாட்டுக்குள்ள போயிட்டு வந்து சொல்றாரு, உலக நாடுகள்லாம் முன்னுதாரணமாக வடகொரியா இருக்குங்க, வடகொரியா மாதிரி தான் எல்லா நாடும் இருக்கணும், நல்ல ஆட்சி வந்து இங்கே நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புகழாரம் சொல்றாரு. யாரு? ஷேக்வர் அவர்கள் சொல்றாரு. இது ஒரு சைடு இருக்கு. பட் ஆனா இங்க உலக நாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வடகொரியாவை ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சர்வாதிகார நாடு அப்படி இப்படி சொல்லி சித்தரிச்சுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போய் எதுவுமே நம்ம ஒரு மதிப்பீட்டின் கீழே வரவே முடியாது. ஏன்னா வடகொரியா பத்தி எந்த ஒரு நியூஸும் வெளில நல்லதோ கெட்டதோ இதுவா தான் வெளில போகாத அளவுக்கு ஒரு இரும்பு கோட்டை ஒரு இரும்பு போர்வை போர்த்தி தான் அந்த நாட்டை அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இப்படி பார்த்தா 1991 வடகொரியா தென்கொரியா ரெண்டுமே வந்து ஐநா சபையின் கீழே அங்கீகாரம் பெற்ற உலக நாடுகளில் ஒன்றா இணையுது. வடகொரியா தென்கொரியா இரண்டுமே இணையுது. 1965 பிற்பாடு கிட்டத்தட்ட ரஷ்யாவை அப்படியே லைட்டாக கழட்டி விட்டுட்டு சைனா சைடு கிட்ட போயிடுறாங்க வடகொரியா. அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த கொள்கையில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு சைனா பக்கம் அப்படியே ஆதிக்க செலுத்துறாங்க. இதனால ரஷ்யா கடுப்பாக என்ன பண்ணாங்க, தன்னுடைய வர்த்தக உறவை வந்து முறிச்சிக்கிறாங்க. இப்போ ரஷ்யாவும் எதிர்த்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஜப்பான் ரஷ்யா இந்த சைடு தென்கொரியா அந்த சைடு அமெரிக்கா இப்படி 4 நாட்டை எதிர்த்துக்கிட்டதுனால அந்த நாட்டு அதிபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போவே அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுல முடிவு பண்ணி, ஏவுகணை தயாரிக்கிறதுல முடிவு பண்ணி இறங்கி தன்னை பாதுகாத்துக்க முடியாது. அதனால இந்த மாதிரிலாம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நாட்டெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துறாங்க. அடிக்கடி அப்பப்போ தென்கொரியா வம்பெழுக்கிறது, அந்த பழைய வேகம் பழைய பகையில் அடிக்கடி வம்பெழுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்ணிட்டு இருக்கிறப்போ 2011 கிம்ஜாங் உன்னோட அப்பா கிம்ஜாங் இல் அவர் வந்து இறந்துடுறாரு. 2011 இறந்துடுறாரு. இறந்த பிறகு கிம்ஜாங் உன் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறாங்க. எங்கப்பா திடீர்னு ஒரு பதவி ஒரு ஆள் வந்திருக்காரு? உலக நாடுகள்லாம் பாதுகிறப்போ சுவிட்சர்லாந்துல வடகொரியாவோட தூதரக அதிகாரிங்கிற பேர்ல போலி பேர்ல சுவிட்சர்லாந்த படிச்சுட்டு வந்திருக்காரு. இவருக்கு ஐடி சார்ந்த நிறைய விஷயங்களும் தெரியும். அதே சமயம் கராத்தே கும்ஃபு அங்கேயும் பயின்றுட்டு வந்திருக்காரு.
அதை தாண்டி படிக்கவும் நல்லா செஞ்சிருக்காரு. இவருக்கு அடிக்கடி கோபம் வந்தாலும் வெளில வந்து காட்டிக்க மாட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அடிக்கிற மாதிரியான ஆள். இவர் வந்து தனக்கு இருக்கும் அம்மா ஏதாவது திட்டா, அவங்க அம்மா ஏதாவது திட்டா கூட இவர் வந்துட்டு எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக படிக்க போயிட்டு வரான். நல்ல பிள்ளைய படிக்க போயிட்டு வரான், விளையாட போயிட்டு வரான். பட் ஆனால் அவரோட கோவத்தை சாப்பிடாம வெளிப்படுத்த வரான், சாப்பிட மாட்டாராம், அடம்பிடிப்பாராம், இந்த மாதிரிலாம் இருப்பாராம். சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பயந்து போகமா இருந்தாலும் ஒரு காலத்தில் 32 வயசுல வந்து பதவிக்கு வராரு. அந்த 32 வயசுங்கிறதே இன்னி வரைக்கும் வந்து ஒரு 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 உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து கிடையாது. அவங்கள பத்தி எந்த ஒரு யூகமும் இது பண்ண முடியல. உலக நாட்டில் எல்லாம் மூக்க நுழைச்சி தகவலை சேகரிக்கிற அமெரிக்க உளவுத்துறை கூட வடகொரியாவில் போயிட்டு என்ன தகவலுங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிம்ம சொப்பன நாடாக வந்து வடகொரியா திகழ்ந்துட்டு இருக்கு. ஓகே, 2011 வந்துடுறாரு. வந்த பிறகு பாருங்க என்னப்பா, ஒரு 30 36 வயசுக்குள்ள தான் இந்த அதிபருக்கு வயசு இருக்கும். ஸோ ஓகே, இவரை ஈஸியாக அடிச்சிடலாம். உலகத்தில் வடகொரியாவில் ஒற்றை ஆட்சி முறையை அழிச்சிடலாம், இதுக்கப்புறம் ஜனநாயக ஆட்சி ஏற்படுத்திடலாம், வடகொரியாவை என் கண்ட்ரோலுக்கு இல்லை நான் கொண்டு வந்துட முடியும் அப்படின்ட்டு அமெரிக்காவும், இல்லை இல்லை நான் கொண்டு வந்துடுறேன் என் கண்ட்ரோல்ன்ட்டு ஒரு சைடு ரஷ்யாவும் இப்படி பார்த்துக்கிட்டாலும், நீங்கள் நினைக்கிறது எதுவுமே இல்லைடா நான் வேற மாதிரின்னு சொல்லிட்டு வடகொரிய அதிபர் என்ன பண்ணாரு, அவருடைய அப்பா கிம் ஜாங் கில் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் கூட சலச்சம் இல்லாமல் வந்த ஓரிரு ஆண்டுகள்லேயே என்ன பண்ணுறாரு, 2 அணுகுலை சோதனை நடத்தி உலக நாடுகளை பயமுறுத்துறாரு. அப்புறம் இவர் இப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றது அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு சில ஆட்களுக்கே பிடிக்கல. அதுல முக்கியமான ஒரு ஆள் இவரோட தாய்மாமா. இவர் ஏதோ எதிர்ப்பு தெரிவிச்சு பேச அவரை தேச துரோக வழக்குல உள்ள போட்டு, ரொம்ப 10 பசியா இருந்த காட்டு நாயோ வேட்டை நாயோ அதை வச்சு ஒரு அறையில வச்சு அப்படியே அந்த நாய் அந்த நாய்களை விட்டு கடிக்க வச்சு கொண்டுடுறாரு. இப்படி கொடூரமான ஒரு கொலைகளை நிறைவேற்றி அதை ரசிக்கக்கூடிய ஆளாக வந்து கிம் ஜாங் உன் வந்து இருக்காருங்கிறது அந்த நாட்டு ஊடகங்கள் தென்கொரிய ஊடகங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கடுத்தது இவருடைய சகோதரனை ஏர்போர்ட்லேயே வச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4 பெண்களை வச்சு BX அப்படின்ட்டு உயரக ரசாயனம், அது தடை செய்யப்பட்ட ரசாயனம் பிற நாடுகள், அந்த ரசாயனத்தை மேலே தெரிச்சு கொடூர முறையில் துடிதுடிச்சு கொள்ள வச்சிடறாங்களாம் அப்படின்ட்டு அமெரிக்க ஊடகமும் தென்கொரிய ஊடகமும் சொல்லுது. ஆனா வடகொரிய ஊடகம் வந்து இல்ல இல்ல அந்த சகோதரர் வந்து மாரடைப்புலதான் இறந்தாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இப்படி போயிட்டு இருக்கிறப்போ இங்க பயங்கர பிரச்சனை ரீசெண்டா அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் வந்துச்சு அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் அவங்க வந்து பதவி ஏத்துக்கிறாங்க. டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏத்துக்கிட்ட பிறகு ஒரு வார்த்தை விடுறாரு, இதுக்கப்புறம் வடகொரியா வந்து வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, அணு ஆயுதம் ஒழுங்கா விட்டுட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த வடகொரிய அதிபர் எதுவும் பேசல, அவருக்கு வாய் பேசுற ஆள் கிடையாது, எதுவும் பேசல, அமைதியா போயிட்டு 2 அணு உலைகளை வேற லெவல்ல பண்ணிடுறாரு. உலக நாடுகள் எல்லாம் பயப்படுது, அதோட அதிர்வு தென்கொரியா வரைக்கும் உணர்றாங்க. உடனே அமெரிக்கா கடுமையா எதிர்க்கிறாங்க. அதுக்கு எதிர்த்த பிறகு திருப்பி ஒரு 2 நாள்ல ஏவுகணை சோதனை பண்ணாங்க, இதையும் வந்து பயங்கரமா எதிர்க்குது. பண்ண பிறகு அமெரிக்க ஐநா சபையை கூட்டி பின்னாடி இருந்து புஷ்பம் கொடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐநா சபை இதுக்கப்புறம் வடகொரியா கூட எந்த ஒரு தொடர்பும் உலக நாடுகள் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அணு உலைக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து விவசாயம் சார்ந்த பொருள் ஃபியூயல் எல்லாத்தையும் வந்து ஒரு கடுமையான முறையில் ஸ்டாப் பண்றாங்க. இதனால கொஞ்சம் உண்மையாவே பாதிப்பு அடையுது வடகொரியா. அதனால கொஞ்சம் இறங்கி வர மாதிரி வந்து, ஓகேப்பா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிம் ஜாங் உன் வந்து பிளான் பண்ணி பேசுறாரு. பேசிட்டு பக்கத்துல உள்ள தென்கொரியா கிட்ட என்னைக்குள்ள திருநாளா இன்னைக்கு வந்துட்டு போய் பேசுற மாதிரி பேசிட்டு திடீர்னு ஒரு அமைதியான போக்கு கடைபிடிக்கிற மாதிரி டக்குன்னு ஜம்ப் ஆகுறாரு. பண்ணிட்டு உலக நாடுகள்கிட்டயும் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பண்ண பிறகு தென்கொரியாவில் நடக்கிற குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில எங்க நாடு கலந்துக்க வந்து நாங்கள் ஆசைப்படுறோங்கிற போது கொண்டு ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. அப்புறம் அமெரிக்கா இவங்களை சந்திக்கணும்னு சொல்ல இவங்களும் ஓகே சொல்ல ஒரு 2 முறை ட்ரம்ப் இவங்களும் சந்திக்கிறாங்க. வடகொரியாவில் முதல் முதல் காலடி எடுத்து வச்ச நபர் அதிபர் யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா அதிபர் தான். சரி, 2 பேர் சந்திச்சிட்டாங்க. சந்திச்ச பிறகு 2 முறையும் தோல்வி அடைஞ்சது. என்ன பேசிக்கிட்டாங்கிறது ட்ரம்ப்புக்கும் கிம் ஜாங் உன்னுக்கும் தான் தெரியும். உலக ஊடகம் எல்லாமே என்ன சொல்லிட்டு பேச்சுவார்த்தை தோல்வின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. 2 பேரும் பேசுனது தோல்வி அடைஞ்சிச்சு. ஓகே, இதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இவர் ஏதோ கேட்டிருக்கு, ட்ரம்ப் ஏதோ சொன்னதுக்கு இவர் மறுத்திருக்காருங்கிறது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. இதுக்கடுத்தது அமெரிக்க ராணுவ படைகளும் தென்கொரிய ராணுவ படைகளும் இணைஞ்சு போர் கூட்டு பயிற்சிங்கிற பேர் வடகொரிய பக்கத்தில் போய் அப்படி பயமுறுத்துறது, அணு ஆயுதங்களை இந்த ஜப்பானில் போட்ட ஹிரோஷிமா நாகசாகி ஒரு அணு ஆயுதம் போட்டுருக்காங்க, அது கூட ஒரு 75% அதிகமாக உள்ள ஒரு அணு ஆயுத சோதனைகள் வந்து நிகழ்த்தி ஏற்படுத்துறது, அந்த மாதிரிலாம் வடகொரியாவை பயமுறுத்தலாம்னு சொல்லி பயமுறுத்தி பார்த்துருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் எதுவுமே பயப்படாத வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தான் நாட்டில் திருப்பி ஒரு 2 அணு ஆயுத சோதனை ஏற்படுத்தி ஒரு 2 ஏவுகணை ஏற்படுத்தி திருப்பி அமெரிக்கா பயப்பட வச்சிருக்காரு. அந்த வீடியோ உலகத்துக்கு சொல்லி திருப்பி ஒரு பிரஸ் மீட் சொல்கிறாங்க. பிரஸ் மீட்ல என்னன்னா, அமெரிக்கா எங்களை போர் செய்யணும்னு எங்ககிட்ட போர் செய்யணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் நினைக்கிறது சில்லறத்தனமாக இருக்கு, எங்களை போர் செய்யணும் நினச்சிங்கன்னா வடகொரியா அழிஞ்சிருவாங்க, அட் த சேம் டைம் அழிகிற கடைசி துளியில அமெரிக்கா பாதி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பகிரமாக மிரட்டல் விடுறாரு. அமெரிக்காவை தாக்கி அடிக்கக்கூடிய எல்லா ஏவுகணையும் எங்ககிட்ட, அணு ஆயுதமும் எங்ககிட்ட இருக்கு, அதனுடைய பட்டன் என்கிட்ட தான் இருக்கு, ஸோ கொஞ்சம் பார்த்து இருங்க ட்ரம்ப் அப்படின்ட்டு பேரை சொல்லி ஒரு பகிரங்க மிரட்டலாக பிரஸ் மீட் விட்டுறாரு கிம் ஜாங் உன். சோனி என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ
அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் முழுக்க முழுக்க கிம் ஜாங் உன் வந்து ட்ரோல் பண்ணி கலாய்ச்சி எடுத்திருக்காங்க. இதை தந்து கிம் ஜாங் உன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வடகொரியாவில் இருந்துகிட்டு அவங்களுடைய ஐடி டீம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சோனிங்கிற இணையதளத்தை முழுக்க முழுக்க முழுக்கி ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ண பிறகு அதில் கிம் ஜாங் உன் பற்றி பாசிட்டிவாகவும் அமெரிக்கா பற்றி நெகட்டிவாகவும் போட்டதும் அரண்டு போன சோனி நிறுவனம், எப்பா எங்களுக்கு பிரச்சனையே வேணாம், இன்டர்வியூ படத்தை வந்து நாங்கள் வந்து வெளியேட்ல நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கிறப்போ அங்கே உள்ள மக்கள் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அந்த நாட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி நிறுவனம் வந்து ரகசியமாக வந்து பேட்டி எடுத்தப்போ அங்கே உள்ள ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது, எங்களை பற்றி வெளி உலகத்தில் என்ன நினைச்சிருக்காங்கிறது தெரியாது, வெளி உலக மக்களை நாங்கள் பார்த்தது இல்லை, வடகொரியர்களை தான் இங்கே வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம், சந்திச்சிருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், இது வரைக்கும் நாங்கள் பழகினதும் இல்லை பார்த்ததும் இல்லை. இன்னொன்று, எங்களுக்கு இங்கே சந்தையில் வந்து சந்தை நல்லா போச்சு அப்படின்னா வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா மூணு வேளை சாப்பாடு, இல்லைன்னா ரெண்டு வேளை தான் சாப்பாடு. பொருளாதார நிலைமை வந்து இங்கே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது, மக்கள் அந்த அளவுக்கு செழிப்பாலாம் இல்லை, இன்னும் சில பகுதிகளில் சாலை வசதிகள் கூட எங்களுக்கு சரியாக இல்லை, ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல நல்லா இல்லை. இதையும் தாண்டி அங்கே யாராவது அரசை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைது பண்ணிடுவாங்க, கைது பண்ணி எப்படி இருந்தாலும் கொண்டுடுவாங்க. ஆனால் அவங்க கொல்றதுக்கு முன்னாடி அந்த கைதியே அவங்களுக்கான சவக்குழியை தொண்டனுமா, அவங்களை கொண்ட பிறகு அதிலேயே போட்டு புதைச்சிடுவாங்களாம். இதுக்கு இது இதை தாண்டி பார்த்தோம்னா வெளிநாட்டில் உள்ள திரைப்படங்கள் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருவாங்களாம். அரசை பற்றி வேற ஏதாவது தவறாக பேசி இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை, அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கறதோ இல்லாமல் அவங்களுக்கு அடுத்த உள்ள 3 தலைமுறைக்கும் அது சேம் தண்டனை அதை அப்படியே கண்டினியூ ஆகுமா. இப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைகள் வந்து அந்த மக்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கான். அங்கே உள்ள அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, மேல் இடத்துல நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இல்லை இராணுவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்பாவி மக்கள் மேலேயும் சில பேர் புகார்களை தெரிவித்து அவங்களையும் கூப்பிட்டு போய் இது பண்ணிடுறாங்களாம். இந்த மாதிரிலாம் வந்து அந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து பிபிசிக்கு வந்து ரகசியமாக வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் இருந்தாலும் இந்த அமெரிக்கா அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தன்னை வல்லரசு நாடு, தான் தான் நாட்டாமை அப்படின்னு சொல்லி காட்டிக்கிற ஒரு நாடு, ஹிட்லரோட ஜெர்மனியை பணிய வச்சிருக்கு, ஜப்பானை அடிப்பணியை வச்சிருக்கு, ஸ்பெயினை பணிய வச்சிருக்கு, இப்படி மிகப்பெரிய நாட்டெலாம் பணிய வச்ச ஒரு அமெரிக்காவால் அமெரிக்காவுக்கு இன்னி வரைக்கும் மிகப்பெரிய தலைவலியாக வந்து வடகொரியா இருந்துட்டு இருக்கு. ஓகே, 2 அணுகுண்டு போட்டால் வடகொரியா காலியாகிடும், இது வந்து உண்மைதான். ஆனால் அந்த 2 அணுகுண்டு போட்டு அந்த நாடு இறக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா முக்கால்வாசி நாங்கள் காலி பண்ணுறோம்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு கிம் ஜாங் உன். கிம் ஜாங் உன் பற்றி பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லிட்டாங்க, கிம் ஜாங் உன் வந்து இறந்து போயிட்டாங்க, வந்து இறுதி அறுவை சிகிச்சையில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி அவங்க தாத்தாவோட தேசிய தந்தையாக, வடகொரியாவோட தேசிய தந்தை கிம் ஜாங் உன்னோட தாத்தா, அவருடைய பிறந்தநாள் அப்போ வெகு விமர்சையாக நமக்கெல்லாம் குடியரசு தின மாதிரி அங்கே அவங்க கொண்டாடுவாங்க. ஒட்டுமொத்த இராணுவ அணிவகுப்பு படை எல்லாம் வந்து இது பண்ணி கொண்டாடுவாங்க. அந்த ஒரு தேசிய தினத்தில் இவர் வந்து கலந்துக்கவே இல்லை, இது வரைக்கும் கலந்துக்காமல் இருந்துகிட்டதே இல்லையா, இவர் வந்து அப்போ கலந்துக்கல, சந்தேகம் நம்பர் 1. அப்புறம் இன்னொன்று, அமெரிக்கா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபண்டு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு செய்தி ஊடகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போதுமே அதிக நம்பக்கூடிய தகவல்களை இவங்க தான் கொடுப்பாங்க வடகொரியா பற்றி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வடகொரிய அதிபருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, அதில் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் கோளாறாகி மூளை சாவு அடைஞ்சிட்டாரு, பெரிய ஊர்வலத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க வடகொரிய மக்களும் வடகொரிய இராணுவமும், அதுக்கடுத்து அவங்க தங்கச்சி தான் பொறுப்பேற்றுக்க போகிறாங்களாம், அவங்க வந்து மிகப்பெரிய கிம்ஜாங்கனோட அப்படி பயங்கர கோபமாக உடையவங்களாம், ஸோ இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நீங்கள் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாத வகையில் அழகாக வந்து ஒரு உர தொழிற்சாலை வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கு வந்து ரிப்பனை கட் பண்ணிட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புங்க, வடகொரியா பற்றி இன்னும் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல, உலகம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வதந்திகளாக ஒரு முட்டுப்புள்ளி குத்திட்டு அது அமைதியாக வந்து போயிட்டாரு. இது போனது மறுநாள் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கொரியா எல்லையில் வடகொரியா என்ன பண்ணியிருக்காங்க, கண்ணை மூடிட்டு, யார் மேலேயும் சுடலை, கண்ணை மூடிட்டு என்ன பண்ணியா, சும்மா ஒரு சின்ன ஒரு ரிவெஞ்ச் காட்டுற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, படப்படப்படுறது இராணுவர்களை சுட சொல்லியிருக்காங்க, யாரும் இல்லாத இடமா பார்த்து வடகொரிய இராணுவர்களும் வேணுமே சுட்டி சும்மா பயம் காட்டியிருக்காங்க, பூச்சாணி மாதிரி காட்டியிருக்காங்க. இதை வந்து தென்கொரியா திருப்பி அழுதிட்டு அண்ணன் போய் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமெரிக்காட்ட வந்து தகவல் அனுப்பியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கண்டிக்கிறது இப்படி எல்லாம் போயிட்டுருக்கு. இப்படிலாம் போயிட்டு இருந்தாலும் உலக நாடுகள்லேயே பயப்படுறதா அப்படி சொல்லிக்கிற ஒரு அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனா இருக்கிற வடகொரியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒற்றை ஆட்சி முறை சர்வாதிகாரம் தான் இருக்கணுமா, இல்லைன்னா இந்த வந்து இந்த ஜனநாயக முறை ஆட்சி தான் அங்கே இருக்கணுமா, இல்லை எந்த மாதிரி ஆட்சி இருக்கணும், அப்போ நடக்கிற இப்போ நடக்கிற ஆட்சி வந்து அங்கே சரியான முறையில் நடக்குதா, வடகொரியா மேலே அமெரிக்கா சொல்லக்கூடிய தகவல்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையாக உங்களுக்கு படுதா, இல்லை ஒரு யூகத்தின் அடிப்படையில் வேணும்னே வடகொரியாவை கெட்டவங்க சித்தரிக்கணும்னு அவங்க பண்ணுறாங்களா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.